வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம பேரண்ட்ஸ்க்கு எவ்வளோ தான் டாய்ஸ் இருந்தாலும் குழந்தைகளுக்கு என்ன டாய்ஸ் வாங்கி கொடுக்கலாம், எந்த டாய்ஸ் வாங்கி கொடுத்தா எஜுகேஷன் சம்மந்தமாக இருக்கும், எந்த டாய்ஸ் வாங்கி கொடுத்தா அவங்க மெமரி நல்லா டெவலப் ஆகும் அப்படிங்கிற டவுட் இருந்துகிட்டே இருக்கும். நம்ம இப்போ இந்த வீடியோவில் சில டாய்ஸ்லாம் பார்க்க போகிறோம். இந்த டாய்ஸ்லாம் எப்படி அந்த குழந்தைகளோட மெமரி டெவலப்மெண்ட் இருக்கும், இந்த டாய்ஸ் எல்லாம் எப்படிலாம் விளையாடலாம், அவங்களோட க்ரியேட்டிவிட்டி எப்படிலாம் அதிகமாகும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு டாய்ஸ் டக்கிங் டாய். இந்த டாய்ஸ் பிடிக்காத குழந்தைகளே இருக்க முடியாது. இந்த டாய்ஸ் வந்து நம்ம 6 இயர் 7 இயர்லேருந்தே வாங்கி கொடுப்பாங்க. நிறைய சைஸஸில் உண்டு, ரொம்ப ஸ்மால் சைஸ், கொஞ்சம் பிக் சைஸ் அப்படிங்கிற வெவ்வேறு வெரைட்டி ஆஃப் சைஸஸ் உண்டு. இந்த டாய் வந்து 1 to 1.5 இயர்ஸ் வரை உள்ள பேபிஸ்க்கு ரொம்ப ஃபேவரட் டாயாக இருக்கும். அவங்க இதை வந்து ரவுண்ட் அப் பண்ணுறதுல ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. இந்த டாய் மூலமாக நம்ம கலர்ஸ் சொல்லி கொடுக்கலாம், பிக் ஸ்மால் அந்த இது சொல்லி கொடுக்கலாம், எப்படி லைன் அப் பண்ணணும் அதை சொல்லி கொடுக்கலாம். அவங்களோட ஃபைன் மோட்டர் ஸ்கில்ஸ் நல்லா வளரும், அவங்களோட ஃபிங்கர்ஸில் நல்லா கண்ட்ரோல் இருக்கும். இப்படி இந்த டாய்ஸ் வச்சு நிறைய பண்ணலாம். இதில் சில ஆக்டிவிட்டீஸ் நம்ம 1.5 இயர்ஸ்க்கு மேலே வரும்போது இதே டாய்ஸை வச்சு பிள்ளைங்களோட க்ரியேட்டிவிட்டிஸ் வந்து அதிகமாகும். இந்த டாய்ஸை எப்படி டிஃப்ரெண்ட் வெரைட்டியாக யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது யூஸ் ஆகும். டாய்ஸ்னா என்னது, குழந்தைகளோட க்ரியேட்டிவிட்டிஸ் மெமரி பவர் எல்லாத்தையும் இன்க்ரீஸ் பண்ணுறது தான். அதனால் இதில் சம் ஐடியாஸ் இருக்குது. இதே மாதிரி இந்த டாய்ஸை வச்சு உங்கள் குழந்தைகள்லாம் எப்படி எப்படி விளையாடுவாங்கன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவங்க எவ்வளோ சேர்த்து வைப்பாங்க, கொஞ்சமாக திரும்ப அவங்களுக்கு ஏதாவது ஆயிரும், திரும்ப அதை வச்சு வேறு மாதிரி விளையாட ஆரம்பிச்சிருவாங்க. இதில் வந்து அவங்களுக்கு நல்ல பொறுமை நல்லா வரும், நல்ல பேஷியன்ஸ் வரும். அதே மாதிரி ஏதாவது தப்பாக போட்டால் அவங்களே அதை தூக்கி போட்டுட்டு திரும்ப கரெக்டாக பண்ணுவாங்க. முதல் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் பண்ண தெரியாமல் அழுவாங்க, அதுக்கப்புறம் அவங்களே இது தப்பு இது கரெக்டு அப்படிங்கிற தெளிவு வந்து அவங்களுக்கு கிடைக்கும். இதெல்லாம் அவங்க சின்ன குழந்தைகளில் இந்த டாய்ஸ் மூலமாகவே அவங்க ரொம்ப அழகாக கற்றுக்கிடுறாங்க. இதுவா அதுவா அப்படின்னு அவங்களே கேட்டு கேட்டு பண்ணுவாங்க. தப்பாக இருந்தாலும் அவங்களே எடுத்து மாற்றிக்கிடுவாங்க. ஸ்டார்டிங் ஸ்டேஜில் மட்டும் தப்பு தப்பாக வந்தால் அவங்க கொஞ்சம் அழுவாங்க. நம்ம அப்பா அவங்களுக்கு இப்படிலாம் இருக்கும், தப்பாக தான் இருக்கும், நம்ம அதுக்குள்ள அழக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்லி கொடுக்கும்போது அவங்க அதுக்கு ஏற்ற மாதிரி பழகிடுவாங்க. இந்த டாய்ஸ் வந்து பார்க்க ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கிறனால குழந்தைகளுக்கு ரொம்ப ஃபேவரட்டான டாயாக இருக்கும். நம்ம சேம் கலர்ஸை கூட இதில் வந்து பிக்கப் பண்ண சொல்லலாம், சேம் கலர்ஸ் எடுத்துகிட்டு வாங்க. அப்படிங்கிறபோது கலர்ஸ் அந்த ஷேப்ஸ் அதெல்லாம் நல்லாவே இது மூலமாக பிள்ளைங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். நம்ம குழந்தைகளை நல்லா எங்கேஜ் பண்ணி வைக்கலாம். குழந்தைகளை கொஞ்ச நேரம் எங்கேஜ் பண்ணி வைக்கிறதுக்கு இந்த டாய்ஸ் ஒரு நல்ல பெஸ்ட்டு டாய். இந்த டாயோட லிங்க்கு கிடச்சிருந்துன்னா நான் கீழே கொடுக்குறேன், அமேசானில் வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம். கீழே லிங்க்கை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பார்க்க போகிறது பில்டிங் பிளாக்ஸ். பில்டிங் பிளாக்ஸ் மூலமாக அவங்களுக்கு நம்ம கலர்ஸ் சொல்லி கொடுக்கலாம். டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ்லாம் குழந்தைகளே உருவாக்குவாங்க. பில்டிங் பிளாக்ஸ் மூலமாக அவங்களோட பொறுமை வந்து நல்லா அதிகமாகும். 1 ஹவர் வரைக்கும் குழந்தைகளை வந்து இதில் எங்கேஜ் பண்ணிக்கலாம். மெயினாக பில்டிங் பிளாக்ஸ் பிள்ளைங்க கூட சேர்ந்து நம்மளும் விளையாடலாம். நம்மளுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் பண்ணும்போது நமக்கும் ரொம்ப ஆர்வமாக இருக்கும். இதில் என்னோடய சன் கன் பண்ணி காமிச்சிருக்கான். கன் பண்ணி அவங்களே விளையாடுவாங்க. ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் அவங்க இந்த பில்டிங் பிளாக்ஸை ஜஸ்ட்டு ஜாயின் மட்டும் பண்ணுவாங்க. அப்போ அவங்களோட ஃபிங்கர்ஸ்க்கு வந்து நல்ல கிரிப் கிடைக்கும். சின்ன குழந்தைகள் கொடுக்கும்போது கொஞ்சம் வாயில் வைக்காங்களாம் நம்ம கவனமாக பார்த்துக்கணும். வாயில் வைக்கிற மாதிரி குழந்தைகள் இருக்கும்போது ரொம்ப இதை விட குட்டி சைஸ் பில்டிங் பிளாக்ஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணணும். அவங்களோட வாயில் உள்ளே போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. நம்ம கொஞ்சம் மீடியம் சைஸ் பிளாக்ஸ் வாங்கி கொடுக்கலாம். கொஞ்சம் பெரிய பிள்ளைங்க ஆக ஆக வாயில் வைக்கிறது அவங்களே கம்மி பண்ணிக்கிடுவாங்க. பிளாக்ஸை கரெக்டாக க்ளீன் பண்ணணும். அந்த க்ளீனிங் வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். டாய்ஸ் எப்படி க்ளீன் பண்ணலான்னு தனியாக செப்பரேட்டாக டீட்டெயிலாக ஒரு வீடியோ போடுறேன். இந்த பில்டிங் பிளாக்ஸில் கேமரா, ரோபோ, கப்பல், கன், ட்ரில் மிஷின், அவங்க என்னென்னலாம் அவங்களோட டெய்லி ஆக்டிவிட்டீஸில் பார்க்காங்களோ அந்த ஒவ்வொரு ஷேப்ஸையுமே அவங்க வந்து பில்டிங் பிளாக்ஸில் பண்ணணும்னு நினைப்பாங்க. அந்த திங்ஸ் அவங்க மெமரி பண்ணிவிட்டு அதை இங்கே க்ரியேட்டிவிட்டியாக பண்ணுவாங்க. இதனால் அவங்களுக்கு மெமரி பவர் க்ரியேட்டிவிட்டி ரெண்டுமே டெவலப் ஆகும். மேக்ஸ் ஸ்கில், ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங். இன்ஜினியரிங்க்கு பேசிக்கே இந்த பில்டிங் பிளாக்ஸ் தான். இப்படி பற்பல இது அவங்களுக்கு டெவலப் ஆகும். அவங்களே ஏதாவது ஷேப் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இது வந்து கொஞ்சம் பெரிய வயசான ஒரு 5 இயர்ஸ் 6 இயர்ஸ் பேபிஸை கூட நம்ம பிஸியாக வச்சுக்கிறதுக்கு இந்த பில்டிங் பிளாக்ஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு டாய்ஸ் ஏபிஇசி லெட்டர்ஸ் உள்ள டாய்ஸ்.
இந்த லெட்டர்ஸ் வந்து நிறைய லெட்டர்ஸ் இருக்கும், டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இருக்கும். இதில் இந்த டாய்ஸ் கூடவே ஒரு த்ரெட்டு கொடுப்பாங்க, அப்போ நம்ம சேம் கலர்ஸை கூட த்ரெட்டில் ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம ஸ்டார்டிங்கில் குட்டீஸ்க்கு சொல்லி கொடுக்கும்போது ஒரு ஃபைவ் லெட்டர்ஸ், ஃபஸ்ட்டு ஒரு ABCDE அதே மாதிரி ஒரு ஃபைவ் லெட்டர்ஸ் மட்டும் எடுத்து டெய்லி அதையே ஒரு கண்டினியூவாக சொல்லி கொடுத்துட்டே இருக்கணும். மொத்த 26 லெட்டர்ஸ்லேருந்து அவங்களுக்கு தனியாக நம்ம லெட்டர்ஸை ஐடென்டிஃபை பண்ணி சொல்லும்போது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நம்ம அப்போது பர்டிகுலராக ஒவ்வொரு லெட்டர்ஸாக ஒரு ஃபைவ் ஃபைவ் லெட்டர்ஸாக ஒன் வீக்குக்கு ஒன்ஸ் சொல்லி கொடுக்கும்போது அவங்களால ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு இது மேக்னெட்டிக் போர்டு. இந்த மேக்னெட்டிக் போர்டு வந்து இது வந்து 2-in-1 போர்டு. முன்னாடி மேக்னெட்டிக் போர்டாக யூஸ் பண்ணிக்கலாம், பின்னாடி நம்ம ஸ்லேட்டாக சாப்பீஸ் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மேக்னெட்டிக் போர்டை இதில் ஃபிக்ஸ் பண்ணும்போது அவங்களுக்கு ஃபிக்ஸிங் ஸ்கில் வந்து நல்லா இது. இதுவுமே ஃபிங்கர்ஸ்க்கு ஃபைன் மோட்டர் ஸ்கில்ஸ் இதெல்லாம் ஒரு பெஸ்ட்டு இன்டோர் கேம்ஸ். வெளியே நம்ம பிள்ளைங்களை விளையாட விடாத போது வீட்டுக்குள்ளேயே அவங்கள என்கேஜ் பண்ணுறதுக்கு இதே மாதிரி டாய்ஸ், டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டாய்ஸ் கொடுக்கும்போது அவங்க அழகாக பண்ணுவாங்க. இந்த போர்டில் மட்டும் இல்லாமல் ஃப்ரிட்ஜு, ஏதாவது ஸ்டீல் கப்போர்டு அதே மாதிரி இடத்துல கூட அவங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கிடுவாங்க. இதில் எல்லா லெட்டர்ஸும் இப்போ ஸ்டார்டிங்கில் அவங்களுக்கு தெரியலனாலும் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது இது ரொம்ப நிறைய கலர்ஸ் இதில் பழகிக்கலாம். டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸ், டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் அந்த வந்து நல்லா டச் பண்ணி பார்த்துக்கலாம். லெட்டர்ஸை டச் பண்ணி பார்க்கும்போது அவங்களுக்கு ஈஸியாக அந்த லெட்டர்ஸை ஐடென்டிஃபை பண்ண வசதியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இது வந்து வுட்டன் ப்ளக் போர்ட்ஸ். இதில் வந்து நம்ம அந்த ஷேப்ஸை பார்த்து அவங்க ப்ளக் பண்ணுவாங்க. இதில் வந்து ABCD லெட்டர்ஸ், பார்ட்ஸ் ஆஃப் த பாடி அப்படி நிறைய டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் இந்த ப்ளக்கிங் போர்ட் இருக்குது. இதில் அவங்க அந்த ஷேப்பை பார்த்து அவங்களே தனியாக பண்ணிக்கிடுவாங்க. நம்ம இதே மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இந்த பூச்சி இதெல்லாம் நம்ம வந்து நேரில் காமிக்க முடியாது, அதனால் இதே மாதிரி டிஃப்ரெண்ட்ஸாக கொடுத்துருக்கலாம். ABCDலாம் நார்மல், அதனால் நான் இதில் ABCD செலக்ட் பண்ணாமல் இந்த மாதிரி பூச்சி நம்ம பார்க்க முடியாத அனிமல்ஸ் அதே மாதிரி உள்ளதெல்லாம் கூட கொஞ்சமாக இந்த ப்ளக்கிங் போர்டு வைக்கும்போது இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இது நல்லா சேஃபான வுட்டில் பண்ண டாய்ஸ் இப்போ ஸ்கூல்லலாம் யூஸ் பண்ணுறாங்க. குழந்தைகளுக்கு எவ்வளோ தான் டாய்ஸ் வச்சு நம்ம சொல்லி கொடுத்தாலும் நம்ம டிவி ஃபோன் எல்லாத்தையும் விட்டுட்டு நம்மளும் குழந்தைகளோட குழந்தைகளாக விளையாண்டு அவங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுக்கும்போது அவங்களுக்கு அது ஈஸியாக புரியும். அதனால் உங்கள் குழந்தைகளோட விளையாடுங்க. இதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சவங்க வீட்டில் குழந்தைகள் இருந்தால் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லிட்டில் கிராக்கர்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.